25000 price segmentல இருக்கக்கூடிய பெஸ்ட் 5 மொபைல்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க 25000 price segmentல ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் இல்ல பெஸ்ட் பேட்டரி பேக்கப் மொபைல் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, 25000 பிரைஸ் செக்மென்ட்க்கு நீங்க ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படினா அந்த மொபைல்ல டாப் பிரையாரிட்டியா எதை பாப்பீங்க? பெர்ஃபார்மன்ஸை பாப்பீங்களா, இல்ல கேமரா பேக்கப் பாப்பீங்களா, இல்ல டிஸ்ப்ளேவை பாப்பீங்களா, இல்ல பேட்டரி பேக்கப்பை பாப்பீங்களா? உங்களுடைய டாப் பிரையாரிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருடைய டாப் பிரையாரிட்டி என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்து போடுற வீடியோஸ்ல பெஸ்ட் மொபைல்ஸ் சூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 20000 பிரைஸ் செக்மென்ட் கிட்ட வெறும் 5G மொபைல்ஸ் மட்டும் பாக்குறீங்க, 4G மொபைல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி 20000 பிரைஸ் செக்மென்ட் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 25000 பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத 1 by 1 பார்ப்போம். முதல்ல நம்ம 5வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Vivo V20. இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பாக்கும்போது 6.44 inch full HD plus super AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்தவரை ரொம்ப சூப்பராவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது 60 Hz refreshing rate இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே தான். இங்க கேமரா பேக் அப்படின்னு பாக்கும்போது ரியல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கறாங்க. அதுல பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அப்படிங்க செல்ஃபி கேமரா வரும்போது தான் இங்க 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குற மொபைல்ஸ்லயே பெஸ்டான ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது இந்த மொபைல் மட்டும்தான். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Snapdragon 720 G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த ப்ராசஸர் ஒர்த் இல்ல அப்படினாலுமே இந்த ப்ராசஸர்லயே ஹை ரேஞ்ச் கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா விளையாட முடியும். ஆல்ரெடி இந்த மொபைல் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க என்ன ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல்ல இன்னொரு பிளஸ் என்னன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ல இந்த மொபைல் வருது. சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படினு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கறதனால இன் டிஸ்ப்ளே fingerprint சென்சாராவே வந்துது. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது இந்த மொபைல்ல 4000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் 25000 பிரைஸ் செக்மென்ட்ல அவேலபிளா இருக்கு. ஒரு நல்ல கேமரா பேக்கோட நிறைய கேமரா ஃபீச்சர்ஸோட Vivo பிராண்ட்ல ஒரு மொபைல் வேணும் அப்படினு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம 4வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Moto G 5G. இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பாக்கும்போது 6.67 inch full HD plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல 60 Hz refreshing rate தான் இருக்குது. இங்க கேமரா பேக் அப்படின்னு வரும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 48 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கு அப்புறம் 8+2 அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வரும்போது 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசன்ட்டான கேமரா பேக் அப்படினு தான் சொல்ல முடியும். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Snapdragon 750G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுல ஹை ரேஞ்ச் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு 5G ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிளஸ்னா இந்த மொபைல்ல ஒரு லைட்டான ஒரு நீட்டான ஸ்டாக் ஆன் ரைட் கொடுக்கறாங்க. அதனால எந்த ப்ளூடூத்ஸோ ஆட்ஸோ எதுவுமே இல்லாம ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருக்கும். இந்த மொபைல்ல fingerprint சென்சார் வந்து ரியர் மவுண்ட் fingerprint சென்சாரா கொடுத்திருக்காங்க. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பாக்கும்போது 21000 பிரைஸ் செக்மென்ட்ல இருந்து அவேலபிளா இருக்கு. நிறைய டைம் வந்து 20000 பிரைஸ் செக்மென்ட் குள்ளேயே இந்த மொபைலை வந்து சேல் பண்றாங்க. ஒரு சூப்பரான ஸ்டாக் ஆன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல 5G மொபைல் மோட்டோ பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க. நீங்க ஏதாவது மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம 3வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Samsung Galaxy F62. இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பாக்கும்போது 6.7 inch full HD plus super AMOLED plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை செம மாசா இருக்கும், அதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. இங்க கேமராஸ் அப்படின்னு பாக்கும்போது ரியர்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவா வருது. அதுக்கு அப்புறம் ஒரு 12+5+5 அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுக்கறாங்க. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வரும்போது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வருது. ஓவராலா ஒரு சூப்பரான கேமரா பேக் அப்படினு சொல்லலாம். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு வரும்போது Exynos 9825 அப்படிங்கிற ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு 4G ப்ராசஸர். Samsung மொபைல்ல 25000 பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் அப்படினா இந்த மொபைலை சொல்லலாம். இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படினு பாக்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 கொடுக்கறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இந்த மொபைல் அவேலபிளா இருக்கு. இது போக இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 7000 mAh அப்படிங்கற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்ஸ்லயே 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்குது இந்த மொபைல் மட்டும்தான். இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. பாக்ஸ் குள்ள அடாப்டரும் கொடுக்கறாங்க. இதே பிரைஸ் செக்மென்ட்ல இதே ஸ்பெக்ஸோட Samsung Galaxy M51 இருக்கு. அதுல ப்ராசஸரை மட்டும் அப்கிரேட் பண்ணி தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 24000 பிரைஸ் செக்மென்ட்ல இருந்து அவேலபிளா இருக்கு. ஒரு நல்ல டிஸ்ப்ளே, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட Samsung பிராண்ட்ல 4G மொபைல் வேணும் அப்படினு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைல் மொபைல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Realme X3. இங்க டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது 6.57 inch IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. இங்க 120 Hz refreshing rateம் கொடுக்கறாங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த மொபைல்ல நல்லாவே இருக்கும். இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 12+8+2 அப்படிங்கற மாதிரி ஒரு சூப்பரான கேமரா பேக் கொடுக்கறாங்க. அப்படியே நீங்க செல்ஃபிக்கு வரும்போது இங்க ஒரு நல்ல கேமரா பேக் இருக்கு அப்படினு சொல்லலாம். டுயல் செல்ஃபி கேமரா கொடுக்கறாங்க. 16+8 அப்படிங்கற மாதிரி ஒரு டுயல் செல்ஃபி கேமரா செட்டப் வருது. சோ நம்ம பார்க்குற மொபைல்ஸ்லயே டுயல் செல்ஃபி கேமரா இருக்குது இந்த மொபைல் மட்டும்தான். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு வரும்போது ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 855 Plus ப்ராசஸர் கொடுக்கறாங்க. சோ இந்த ப்ராசஸர்ல ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா விளையாட முடியும். நம்ம பார்க்குற இந்த பெஸ்ட் மொபைல்ஸ்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ப்ராசஸர் தான். இதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படினா Samsung Galaxy F62 ல இருக்கிற ப்ராசஸர் தான். இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படினு வரும்போது 4200 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 23000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்து அவேலபிளா இருக்கு. நிறைய டைம் வந்து 22000 ரூபாய் 21000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ல கூட சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு Realme பிராண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட 120 Hz refreshing rateோட ஒரு நல்ல கேமரா பேக்கோட ஒரு மொபைல் வேணும் அப்படி நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Mi 10i 5G. இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது 6.67 inch IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. இந்த மொபைலே 120 Hz refreshing rate இருக்குது. இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி கேமராவா 108 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. அதுக்கு அப்புறம் 8+2+2 அப்படிங்கற மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் வருது. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வந்து அப்படினா இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்கறாங்க. ஓவராலா ஒரு நல்ல கேமரா பேக் அப்படினு சொல்லலாம். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது Moto G 5G ல இருந்த அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. Snapdragon 750G கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய 5G ப்ராசஸர். இந்த மொபைலும் ஒரு 5G மொபைல். இந்த மொபைல் LCD டிஸ்ப்ளே அப்படிங்கறதனால fingerprint sensor வந்து side mount fingerprint sensor ஆ வருது. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 4820 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. அதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. பாக்ஸ் குள்ள அடாப்டரும் கொடுக்கறாங்க. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படினு பார்த்தா 21000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்து அவேலபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா Realme X3, Samsung Galaxy F62 அந்த ரெண்டு மொபைலுமே இந்த மொபைலோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. இருந்தாலும் அது ஏன் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல வச்சேன் அப்படினா அந்த மொபைல் வந்து 4G மொபைல், பட் இந்த மொபைல் வந்து 5G மொபைல். இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இருந்தாலும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படினு நீங்க நினைச்சீங்கனா Realme X3 இல்ல Samsung Galaxy F62 ட்ரை பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஆனா அது 4G மொபைல் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மத்தபடி ஒரு 5G மொபைல்ல எல்லா விதத்திலயும் 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள ஒரு பெஸ்டான மொபைல் வேணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஏனா ஒரு நல்ல பில் குவாலிட்டி 5G மொபைல், 120 Hz refreshing rate, ஒரு நல்ல கேமரா பேக், அதுல பிரைமரி கேமராவா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதனால 5G ல ஒரு பெஸ்ட் மொபைல் தேவைப்படுறவங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த பெஸ்ட் மொபைல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பண்ணியிருக்கிற இந்த ரேங்கிங் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரேங்கிங்க மாத்தி பண்ணிருக்கணும் bro, இல்ல வேற ஏதாவது மொபைல்ஸ் சேர்த்திருக்கணும் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான பெஸ்ட் மொபைல்ஸ் வீடியோ பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோஷியல் மீடியாலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.